அமானிதம், இது ரொம்ப முக்கியம். அமானிதமாக, அமானிதத்தில் தான் ஒரு மனிதனுடைய நாணய நேர்மை எல்லாமே இருக்கு. அமானிதம் என்ன அர்த்தம்? நம்மளை வந்து ஒருத்தர் நம்புறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அன்றைக்கு வந்து அவங்கள எதிரிகள் வந்து அவங்கள எதிர்க்கிற காலத்தில் கூட அவங்கள நம்புனாங்க. அமீன், நம்பிக்கையானால் இவரை பொறுத்தவரை எவ்வளோ இத்தனை கோடிக்கு நம்பலாம். எதிர்த்துக்கிட்டு இருக்கும்போது கூட அதை வாங்கி திருப்பி கரெக்டாக கொடுப்பாரு. அந்த மாதிரி ஒரு பேர் என்னஞ்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு, அமீன்னு சொன்னாங்க, சாதிக்குன்னு சொன்னாங்க. உண்மையாளர், எந்த கட்டத்திலையும் உண்மைதான் பேசுவார், எந்த கட்டத்திலையும் நாணயத்துக்கு பங்கம் இருக்காது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அந்த மக்கள் நன்மதிப்பு வைத்திருந்தார்கள். அந்த நன்மதிப்பு தான் அந்த மக்களை அவ்வளோ பெரிய 23 வருஷ காலத்தில் ஒட்டுமொத்தமாக ஈர்த்தது. காரணமே என்ன? அந்த அந்த கேரக்டரில் இருந்த நாணயம், நேர்மை, ஒழுக்கம், பண்பாடு, இதுகளால் தான் அந்த மக்கள் வந்து அவ்வளோ பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உண்டாக்குற அளவுக்கு ஈர்க்கப்பட்டாங்க. அப்போ நமக்கு இந்த அமானிதமாக நம்ம நம்பி ஒருத்தன் தந்து விட்டால் இது கடன் மாதிரி கிடையாதுங்க. கடனை தேவைக்கு வாங்குறது. இது என்ன செய்கிறான்? நம்ம வீட்டில் வச்சா இதை சரியாக வரா. இத்தனை பெண்கள் இருப்பாங்க, கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சுருப்பாங்க, குடிகார கணவனாக இருப்பான். வீட்டில் வச்சா கணவன் எடுத்துகிட்டு குடிச்சிட்டு போயிடுவான்னு சொல்லி கொண்டாந்து தருவாங்க பக்கத்து வீட்டில். அதுக்கு வந்து வெளியே கூட சொல்ல மாட்டாங்க. திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி, திருடனுக்கு தேல் கொட்டினா கத்துவானா? திருட வந்துட்டு தேல் கொட்டினா கத்தனை மாட்டிக்கிடுவானே. அப்போ என்ன செய்யணும்? சாமி பள்ள கடிச்சிட்டு இருக்கணும். இந்த மாதிரி பொம்பளைகள் நிறைய பேர் நான் பார்த்துருக்கிறேன். புருஷனுக்கு தெரியாமல் கொண்டு என்ன செய்வாங்க? கொடுப்பாங்க. எது கொடுக்குறாங்க? இவன் குடிக்காரன், வீணாக்கிடுவான், நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வச்சிருக்கிறோம், நல்ல புருஷனா இல்லை அப்படி பக்கத்து வீட்டில் கொடுப்பாங்க. எந்த சாட்சியும் இருக்காது. கேட்டால் கூட இல்லைன்னு சொல்லியிருக்கேன் சொல்லிடுவாங்க. உங்களை யாராவது கேட்ட அப்படிலாம் இல்லைன்னு கேட்டுருவாங்க. இதுவே சாதகம் ஆகிக்கிறது. நாளை போய் பிரச்சனை கேட்கும்போது எப்போ தரலையே, கிடையாது, நீ இப்போ தந்த நான் இப்போ வாங்கினேன், இது எப்படி நிரூபிப்பாங்க? அவன் தான் நிரூபிப்பான். இல்லை அன்னைக்கு கூட இல்லைன்னு சொன்னேன், போன மாதம் கூட சொன்னியே, ஒன்று என்ன தந்து வைக்கிறேன்னு சொன்னிய, புருஷன் கேட்டாரே, இப்படிலாம் இந்த சாதகம் ஆக்கிக்கிட்டு இந்த மாதிரி சாதாரண ஒரு பெண்களுடைய ஒரு அப்பாவித்தனமாக இருக்கக்கூடிய பெண்களுடைய பணத்தை கூட என்ன செய்கிறாங்க நம்ம மக்கள் அமானிதமாக வாங்கிக்கிட்டு ஏமாத்தின கேஸ்கள்லாம் நிறைய வருகிறது. இந்த மாதிரி நாணயமாக நம்பி தர்றது, அதுதான் மனைவி தெரியாமல் புருஷன் கொண்டாந்து தருவான். பொதுவாக வீடு பார்த்து குடிச்ச வீட்டில் இருக்கிறோம், அது வந்து சேஃப்டி இல்லை, திருட்டு போயிடும், நீங்கள் பத்திரமா வச்சுக்கிறீங்க, நீங்கள் அந்த நல்ல கல் வீட்டில் இருக்கிறீங்க, மெத்த வீட்டில் இருக்கிறீங்க, மாடி வீட்டில் இருக்கிறீங்க, கொண்டா தருவான். அந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது. அப்போ பல காரணங்களுக்காக வேண்டி நம்மள்ட்ட கொண்டாந்து தந்தாங்கன்னு சொன்னால் அதை அப்படியே வச்சுருந்து அதே மாதிரி திருப்பி கொடுக்கறது இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் அமானத். என்ன மாதிரி ஒருத்தன் உங்கள்கிட்ட வந்து தருகிறானோ அதே மாதிரி அப்படியே கொண்டு எடுத்து சில்லறை கூட மாற்றக்கூடாது, கேட்டு தான் செய்யணும். என்ன அமானி, கடனுக்கு உள்ள விஷயம் வேற, அமானிதம்னு தந்து விட்டார்களே ஆனால் அப்படியே திருப்பி கொடுக்கறதுக்கு பேர் தான் அமானிதம். அமானிதம்னா என்ன அர்த்தம்? 100% நம்ம நம்பிக்கைக்குரியதாக இருக்க வேண்டும். இது வந்து அல்லாஹ் திருக்குறளில் ரொம்ப கட்டளையிறான், ரொம்ப கவனமாக இருக்குன்னு. இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா, அமானிதங்களை அதற்கு உரியவர்களிடத்தில் நீங்கள் ஒப்படைத்து விடுமாறு அல்லாஹ் உங்களுக்கு கட்டளை எடுக்கிறான். அல்லாஹ்வுடைய ஆர்டரில் ஒரு ஆர்டர் என்ன? அமானிதம் வாங்கினா தொழுகை நடத்துன்னு எப்படி கட்டளை எடுக்கிறானோ, நோன்புக்கு கட்டளை எடுக்கிறானோ, ஜக்காத்து கட்டளை எடுக்கிறானோ, அந்த மாதிரி ஒரு கட்டளை ஃபர்ல் என்னது, கடமை என்னது? அமானிதத்தை திருப்பி செலுத்துவது ஒரு மூமினுடைய கடமை. 4:58 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னும் சொல்ல போனா அல்லாஹ் ரசூலுக்கு துரோகம் செஞ்சால் எப்படிப்பட்ட ஒரு குற்றமோ அதுக்கு அடுத்த குற்றம் என்று அல்லாவே குர்ஆன்ல சொல்றான். யா அய்யுஹல்லதீ நாமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, லா தஹூனுல்லாஹ வர் ரசூல, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் நீங்கள் வந்து துரோகம் செய்யாதீர்கள், மோசடி செய்து விடாதீர்கள். ஓ தகுனும் அமானாத்திக்கும், உங்களுடைய அமானிதங்களுக்கும் நீங்கள் மோசடி செய்து விடாதீர்கள். வந்தும் தாளமும் தெரிந்து கொண்டு, இது பாவம், இது குற்றம், உங்களுடையது இல்லை, உங்களை நம்பிதான் தரப்பட்டிருக்கிறது என்று தெரிந்து கொண்டு அமானிதத்துக்கு நீங்கள் துரோகம் செய்து விடாதீர்கள் என்று 8:27 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னும் சொல்ல போனா மறுமையில வெற்றி பெறக்கூடியவர்கள் ஒரு பட்டியல் அல்லாஹ் போடுறான். என்ன போடுறான்? கத் அஃப்லஹல் முமினூன், மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அவங்க யார் என்று கேட்டால், அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன், தொழுகையில் வந்து அவங்க பேணுதலாக இருப்பார்கள். அது அடுத்து என்ன செய்யறான்னு கேட்டால், வல்லதீன ஹும் லி அமானாத்திஹிம் வ அஹதிஹிம் ராவூன், தொழுகையில் பேணுதலாக இருப்பார்கள், ஜகாத்தை கொடுப்பார்கள்னு சொல்லிட்டு வரும் பொழுது அந்த வெற்றி பெறுவதற்குரிய கண்டிஷன் என்னன்னு கேட்டால், அமானிதங்களை பணி கொள்வார்கள். நம்பி கொடுத்தா எத்தனை கோடிக்கும் அவனை நம்பலான்னு சொல்லணும். ஒருத்தன் என்ன செய்யணும்? அவன்கிட்ட கொண்டே கொடுப்பா, கொடுத்தபடி திரும்பி வரும். அவனுக்கு எவ்வளோ வருமம் வந்தாலும், எவ்வளோ கஷ்டம் வந்தாலும், நல்ல நேரத்தை ஒருத்தன் கொடுத்துருவான், கஷ்டம் வரும்போது பரண்டுக்குருவான். இப்போ தான் நம்ம வாங்கிட்டோம்ல, எவனை சாட்சிருக்கான், எடுத்துக்கிறோமே, நம்ம நெருக்கடியில் இருக்கிறோமே, அப்படிலாம் செய்ய மாட்டான்னு பேர் எடுக்கணும். அவன் தான் வெற்றி பெறுவான். எவ்வளோ நெருக்கடி வந்தாலும் சரி, எவ்வளோ கஷ்டம் வந்தாலும், நம்மளை நம்பி ஒருத்தன் தந்துட்டானா அதை திருப்பி கொடுத்தாகணும். கேட்டவனும் தூக்கி கொடுத்துடணும். அது சார்ஜ் ஆப்பு சொல்கிறது, ஒரு ரொட்டேஷன் பண்ணிட்டேன், எடுத்து அதில் கொடுத்துட்டேன், இதுக்கு அதில் அதெல்லாம் உங்களுக்கு அனுமதி கிடையாது. அமானிதத்தை வந்து எதுலையும் போட்டு பயன்படுத்துவது யூஸ், ஏன்னா பயன்படுத்தினா உங்களுக்கு நஷ்டம் ஆயிடலாம்ல, அப்போ எப்படி திருப்பி கொடுப்பீங்க? நம்ம வியாபாரிகள் என்ன செய்வாங்கன்னு, அமானிதமாக கொடுத்தோம்னா
அவங்க வியாபாரத்தில் போட்டுருவாங்க, எந்த நம்பிக்கையில் போடுவாங்க, திருப்பி வச்சிடலாமுன்னு போடுவாங்க. ஆனால் என்ன கேரண்டி இருக்கிறது? எத்தனை மேலே உள்ளவன் கீழே போயிருக்கிறான், எத்தனை கீழே உள்ள மேலே போயிருக்கிறான். நீ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தால் கூட இந்த வியாபாரத்தில் நீ நஷ்டம்தான் லாபம் தான் அடைய வேண்டியதாக உத்தரவாதம் இருக்குதா? புட்டுன்னு எல்லாம் போச்சுன்னா எப்படி கொடுப்பேன்? அப்போ அமானித மோசடி செய்கிறது வந்து பயங்கரமான குற்றம், முனாஃபிக்கிலே லிஸ்ட்லேயே வந்துடுறது. அதுவும் சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆயத்துல் முனாஃபிக்கு தலாசத்துன், முனாஃபிக்கு அடையாளம் மூணு. முனாஃபிக்கு இருக்கான டபுள் கேம் விளையாடுறவன், ரெட்டை வேடம் போடுறவன், சந்தர்ப்பவாதி இருக்கிறான, அவனுக்கு அடையாளம் எத்தனை? மூணு. மூணு என்ன? பேசினா போய் பேசுவான், வாக்களிச்சா மீறுவான், இதுமே ஹான. நம்பிக்கையோடு ஒப்படைக்கப்பட்டால் மோசடி பண்ணிவிடுவான், நம்பி ஒன்றை ஒப்படைத்தால் மோசடி பண்றான் பாருங்க, அவன் வந்து முனாஃபிக்கு அடையாளம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது கூட புகாரியில 33, வெறும் 33, 2682, 2749, 6095 இதுல எல்லாம் வருகிறது. அதே மாதிரி தங்களுடைய அமானிதங்களை நிறைவேற்றியவர்கள் தான் வெற்றி பெற்றார்கள். இந்த குர்ஆன் வசனம் 23வது சூராவுல 8வது வசனத்திலையும், 70வது சூராவுல 32வது, ஒரே விஷயம் ரெண்டு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். 70வது அத்தியாயத்துல 32வது வசனத்திலையும், அமானிதங்களை நிறைவேற்றக்கூடிய மக்கள் தான் வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு சொல்லி காட்டுகிறான். இதுல கூட அமானித நிறைவேற்றல கூட ஒரு பாலிசி வச்சிருந்தாங்க சில ஆளுக்கு அந்த காலத்துல. நம்மள்ட்ட இந்த பாலிசி என்னது? ஒருத்தன் நல்ல கூட்டாளி இருப்பான், ஒன்னா தந்து வச்சிருப்பான், ஏதோ ஒரு வகையில பயங்கரமான ரெண்டு பேரும் எதிரியாயிருவாங்க. கொள்கையினாலேயோ, மார்க்கத்தினாலேயோ, கொடுக்கல் வாங்கல்னாலேயோ, சம்பந்தம் பண்ணதுனாலேயோ, என்னமோ ஒரு விஷயத்தில் நினைச்சுவாங்க, கீரியும் பாம்பு மாதிரி ரெண்டு பேருக்கும் பயங்கரமான சண்டையாகி போயிடும். அப்போ சீத்தான் என்ன போட்டுருவான்னு கேட்டால், இந்த படுவாக்கு எப்படி நம்ம கொடுக்குறது? அவன் ரூவாது உன்னை நம்பி தந்திருக்கிறான், நல்லா இருக்கும்போது ஒன்று தந்து வச்சுவிட்டான், உறவாக இருக்கும்போது ஒன்று தந்தான்ல, இப்போ சண்டை வந்து என்ன செய்யறது? நல்ல சான்ஸ், இது உரையை அமைக்கிடுவோம், கஷ்டப்பட்டுன்னு கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு. அது என்ன அவங்க காசை வச்சுட்டு கஷ்டப்பட்டு சொல்லி நீ யாராவது? அப்போ வாங்கினது வந்து அவன் தம்பியில் ஒன்று தந்திருக்கிறான், உனக்கு மத்தியில் என்ன சண்டை வேண்டாலும் வரட்டும், நம்பி தந்து தூக்கி கொடுத்துட்டு போயிரு, நம்பியில் ஒன்று ஒப்படைச்சிருக்கான், நம்பி தந்தவன் கேட்டான் திருப்பி அதை அப்படி ஒப்படைச்சிடணும். இது வந்து யகூதிகள் இருந்தாங்க இல்லையா, அந்த அவங்கள்ட்ட இந்த பழக்கம் இருந்துச்சு. நல்லா சொல்லி காட்டுறான், அவர்களில் சில மக்கள் இருக்கிறார்கள், மண் இன் தமன்ஹு பிகின்தாரின், ஒரு குவியலை குண்டையை கொடுத்தா கூட யூ அத்திஹி இலைக்க, அதை உடனே உனக்கு திருப்பி தந்து கேட்டால் உடனே தந்துடுவாங்க. அப்படிப்பட்ட நல்லவங்களும் இருக்கிறாங்க. ஒமின்ஹும், இன்னும் சில பேர் இருக்கிறான் அதுலேயே, மண் இன் தாமன் ஹுபி தீனாரின், ஒரு தீனாரை, ஒரு தங்க காசை அவனுக்கு நம்பி கொடுத்தால், லாய் வத்திகி இலைக்க, அதை கூட உனக்கு திருப்பி வாங்க இயலாது. இல்லாமா தும்த அழகி காயுமா, அவங்ககிட்ட கால் கடுக்க நின்றுகிட்டு இருந்தாலே தவிர, இந்த ஒரு தீனாருக்காக ஒரு நாள் நின்றுதாங்க சண்டை பிடிச்சி தான் வாங்கிட்டு வரணும், அப்படி இருந்தாலே தவிர திருப்பி தராதவர்களும் இருக்கிறார்கள். ஏன் அப்படி இருக்கு? அவன் என்ன என்ன பாலிசியில் அப்படி இருக்கான்னு தெரியுமா? லைசா அலைனா ஃபில் உம்மியின சபீலுன், இந்த உம்மி கூட்டம் இருக்காங்களா இவங்க, இவங்கள்ட்ட எல்லாம் எங்களுக்கு நாணயமா இருக்க சொல்லி கட்டளை இல்லை, எங்களை மாதிரி ஆட்கள்ட்ட நேர்மையா இருந்துக்கிறோம், இப்படிதான் மார்க்கத்தில் இருக்குன்னு சொல்றாங்க, இப்படிதான் என்ன செய்யுது சட்டத்தில் எங்களுக்கு இருக்குது, நேர்மை எல்லாம் யாருன்னு கேட்டா அதுக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது, அந்த ஸ்டேட்டஸ்ல யார் வருவாங்களோ அவங்க தரட்டும் திருப்பி கொடுத்துருவோம், இவன்ட்டு எல்லாம் வந்தா இவன்ட்டு எல்லாம் காசு என்னது, இவனுக்கு எது காசு, தந்தாண்ட ஒரே முக அமைக்கிடுவோம், இந்த மாதிரி ஆட்கள்ட்ட எல்லாம் எனக்கு இருக்க தேவையில்லைன்னு சொல்றாங்களாம். அப்ப லைசா அலைனா ஃபில் உம்மியின சபீலுன், இந்த உம்மிகள் விஷயத்துல எங்களுக்கு எந்த க்வெஸ்டினும் வராது, இவங்களை ஏமாத்தினால் அல்லாஹ் எங்களை கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க. ஓ யகூலுன அலல்லாஹில் கதிப, அல்லாஹ் மேல பொய்யை இட்டுக்கட்டி சொல்கிறார்கள், உஹும் யாலமூன், அறிந்து கொண்டே இப்படி புழுகிறாங்க. நாணய நேர்மைக்கெல்லாம் இந்த அளவுகளை கிடையாது. அமானிதத்துக்கு அவன் எது எவ்வளவு பெரிய எதிரியா இருந்தாலும் சரி, நம்பி நம்மளை நம்புறான் அவன், உன்னை நாணயத்தை நம்பினானா இல்லையா, உன்னுடைய நேர்மையை நம்பினானா இல்லையா, அவன் வீட்டில் வச்சுக்கிறாம ஓண்டவனா எதுக்கு தந்தான், தன்னை விட உன்னை உயர்வான் நினைக்கிறான், அதை நீ காப்பாத்தி ஆகணும் என்று மார்க்க நம்ம கட்டளை எடுக்கிறது. இது 3வது அத்தியாயத்தில் 75வது சூராவில் இடம்பெற்றிருக்கிறது. ஆக இதுவரைக்கும் சொல்லப்பட்ட இந்த தொகுப்பு என்னவென்று சொன்னால், நமக்கு மார்க்கத்தில் எது எது ஹராம் என்றால், முதல் ஹராம் வந்து பிறர் பொருள். இப்போ நம்ம என்ன இப்போ விதிவிலக்கு பண்ணியிருக்கிறோமோ அதை தவிர உள்ள எல்லாமே நம்ம தவிர்த்து கொள்ள வேண்டும். ஹராம வந்து லிஸ்ட் ஈஸியான விஷயம், இன்னும் பாஞ்சு நாள் எப்படி சொல்ல போறேன்னு கேட்கறாங்க, ஈஸியான மேட்ரு. அடிப்படைகளை வழங்கி கொண்டோமையானால் எல்லா ஹராமும் அஞ்சு அசல் அடங்கி போயிடும், அஞ்சு விதிக்குள்ள கொண்டாந்து சேர்த்து போலாம். அப்படின்னு ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன? பிறர் பொருளா இல்லையா? பிறர் பொருளை எதுக்கு நமக்கு விதிவிலக்கு இருக்கிறது? எதெல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ளலாம்? அது தவிர உள்ள எல்லாம், திருடுறது பிறர் பொருள், வழிப்பறி பிறர் பொருள், பிக் பாக்கெட் பிறர் பொருள், அமானிதமாக கொடுத்தது பிறர் பொருள், கடனை வாங்கினா பிறர் பொருள், கீழே கிடக்கிற பொருளை எடுத்தால் சிலது பிறர், பலது வந்து பிறர் பொருள், சிலது நம்ம பொருள். அற்பமான பொருளாக இருந்தால் நம்முடையது, பெரிய பொருளாக இருந்தால் ஒரு வருஷத்துக்கு வரைக்கும் அவனுடையது, அதுக்கு பிறகு நம்முடைய, இப்படி கணக்கு இருக்கல. அந்த பிறர் பொருளுங்கிறதுக்கு வந்து இந்த ரெண்டு பேர் கூட்டாளியாக ஒரு ஒரு இடத்துக்கு ரெண்டு பேர் சொந்தக்காரங்களாக இருக்காங்க, ஒருத்தனுக்கு தெரியாமல் ஒருத்தன் அது விற்றுக்கிறது பிறர் பொருள்,
அடுத்த கொஞ்சம் தன் பக்கம் சேர்த்துக்கிறது, பிறர் பொருள் பங்காளி துரோகம் செய்யறது, பார்ட்னர் துரோகம் செய்யறது, இதெல்லாம் பிறர் பொருள். அப்ப பிறர் பொருள் கூடாதுங்கிற இந்த ஒரு இதை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா யார்ட்டையும் நீ பத்துவாவெல்லாம் கேட்க வேணாம். இது இருக்கு முதல்ல ஒரு செய்யலாமான்னு பார்க்கும்போது இதை ஒன்ன பாருங்க, இது நம்முடையதா பிறருடையதா? பிறருடையதுன்னு அதுல வந்துருமையானால் ஹராமுன்ட்டு போங்க, பிறருடையதுன்னு வரலன்னா அந்த வகையில் தப்பிச்சுக்கிருச்சு. அடுத்த அளவுகளை பாருங்க, இந்த அஞ்சு அளவுகளை வச்சு நீங்க நினைச்சலாம் ஈஸியா எது ஹலால், எது பொருளாதாரத்தில் எது நமக்கு அனுமதி, எது நமக்கு அனுமதி இல்லைன்னு தெளிவாக புரிந்து கொள்ளலாம்.